கோவை பேரூர் ஆறுமுக கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் சரண்யா தம்பதியின் மகன்கள் மோனிஷ் நிதிஷ் இருவரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு விடுமுறை நாட்களை வீணாக்காமல் இயற்கை விவசாயம் செய்து அசத்து வருகின்றனர். பல விவசாயிகளின் குழந்தைகள் பெரிய ஐடி நிறுவனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பணிபுரியவே ஆசைப்படும் சூழலில் குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருவதைக் கண்டு ஆர்வம் கொண்டு விவசாயத்தை கைவிடாமல் நாமும் விவசாயம் செய்ய வேண்டுமென களத்தில் இறங்கியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் கால்நடைகளையும் சிறப்பாக பராமரிக்கின்றனர். இதுகுறித்து சிறுவன் மோனிஷ் கூறுகையில், விவசாயம் செய்ய வேண்டுமென நீண்ட நாட்களாக ஆசை இருந்தது. ஆனால் பள்ளி இருந்ததால் நேரம் கிடைக்கவில்லை எனவும், தற்போது ஊரடங்கு என்பதால் ஆன்லைன் வகுப்பு முடிந்தவுடன் தாத்தா அம்மா அப்பா ஆகியோருடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். என் பேர் மோனிஷ். நான் படிக்கிறது 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், எஸ்எஸ்எம் வேர்ல்ட் ஸ்கூல். நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்தும் எங்கள் தாத்தா பாட்டிகிட்டேருந்து விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். எங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஆர்வம் இருந்துச்சு, ஆனால் அப்போல்லாம் பண்ண முடியல. சனி ஞாயிறில் லீவ் இருக்கும், அப்போ வந்து நான் விளையாட போயிடுவேன், ஏன்னா கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து இப்போ லாக்டவுன் போட்டேன்னு கேட்டி பாதி நேரம் வந்து படிப்பிலே போயிடும். ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், கிளாஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து தான் நான் வந்து காட்டுக்குள்ளே வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சாப்பிட்டு படுத்து தூங்குவேன் மதியானம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கிடுவேன். அடுத்தலாம் காலையில் இதுவே நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கேன்.